எப்போதும் இவரின் வார்த்தைகள் பொய்த்ததில்லை. 1955 வெங்கட்ராமன் சென்னை மயிலாப்பூர் PS உயர்நிலைப்பள்ளியில் 6 படித்துக் கொண்டிருந்தார். அவனின் தந்தை திரு வைத்தியநாதன் அவர்கள் அவனுக்கு உபநயனம் செய்து வைக்க எண்ணினார். அவரது இறுக்கமான பொருளாதார சூழலினால் காஞ்சி மடத்தில் நிகழும் சமஷ்டி உபநயனத்தில் கலந்து கொண்டு மகாபெரியவரின் அருளாசையுடன் தனது மகனுக்கு உபநயனம் செய்து வைப்பதற்காக காஞ்சிபுரம் வந்தடைந்தார். உபநயனம் நடக்கும் நாட்களில் வெங்கட்ராமனின் பள்ளி இறுதியாண்டு பரீட்சைகளும் நடந்து கொண்டிருந்தன. ஆதலால் 1-2 தேர்வுகளை அவனால் எழுத முடியாமல் போனது. மகாபெரியவரின் அனுகிரகத்தோடு தனக்கு உபநயனம் நிகழ்ந்த சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் பள்ளிக்கு சென்று மீண்டும் அதே வகுப்பிலேயே அடுத்தாண்டும் தொடர வேண்டியிருக்குமே என்கிற கவலை மறுபுறம் அவனை வாட்டி எடுத்தது. விடைபெறும் நேரம் வந்தபோது அவனின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த பெரியவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வெங்கட்ராமன் இந்த வருட இறுதித் தேர்வில் நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்றான். அவனை ஆசிர்வதித்த பெரியவர் கவலைப்படாத, நீ தேர்ச்சி அடைஞ்சிடுவ என்றார். வெங்கட்ராமனோ அது எப்படி நான் தேர்ச்சி அடைய முடியும், நான் தான் சில பரீட்சைகளை எழுதவே இல்லையே என்றான். அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே போ, நீ தேர்ச்சி பெற்று விடுவாய். ஊருக்கு திரும்பிய வெங்கட்ராமனுக்கு தான் பரீட்சையில் தோல்வியடைந்த செய்தியும் தொடர்ந்து அதே வகுப்பிலேயே படிக்க வேண்டிய நிர்பந்தமும் வந்து சேர்ந்தது. அவனது விடுமுறை நாட்கள் கவலையுடன் கடந்து போனது. பள்ளி மீண்டும் திறக்கும் நாட்களில் பள்ளிக்கு சென்ற வெங்கட்ராமனுக்கு ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. அந்த விடுமுறை நாட்களில் பள்ளியின் ஸ்தாபகர்களில் ஒருவரின் மறைவினால் அந்த வருடம் பள்ளி மாணவர்கள் அனைவருமே தேர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற தலைமையாசிரியரின் உத்தரவுதான் அது. மகா பெரியவரின் போ நீ தேர்ச்சி பெற்று விடுவாய் என்ற என்றும் மாறாத சத்திய வார்த்தையின் சந்தோஷத்தை அனுபவித்தபடியே வெங்கட்ராமன் அடுத்த வகுப்பிற்கு மகிழ்ச்சியுடன் சென்றான்.